ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்குழுமத்திலேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து ரெண்டாம் நிலை காவலருக்கும் ரெண்டாம் நிலை சிறை காவலர் அப்புறம் வந்து தீயணைப்பாளர் இவங்களுக்கு வந்து 10906 வேகன்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி வந்து 26/9/2020 இன்றைக்கு தான் வந்து அப்ளிகேஷன் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து 26/10/2020 வந்து லாஸ்ட் டேட்டு. அதாவது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து 26ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு. அப்புறம் வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 13/12/2020 அதாவது வந்து December 13 வந்து 2020 வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸாம். அப்போ இந்த 10906 வேக்கண்ட் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த காவலர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 24 வயதுக்குள்ளால் வந்து இருக்கணும். ஆனால் வந்து வயது வரம்பு வந்து சில பிரிவினருக்கு, அதாவது வந்து பிசி எம்பிசிக்கு வந்து 26 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 29 வரைக்கும், அப்புறம் வந்து திருநங்கை அவங்களுக்கெல்லாம் வந்து 29 வரைக்கும், விடோக்கு வந்து 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 45 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் tnusrbonline.org அந்த மாதிரி டைப் பண்ணணும். மேலே வந்து இருக்கு பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் மேலே வந்து அட்ரஸ் பாரில் இருக்கு பாருங்கள், tnusrbonline.org அந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே வந்து ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெப்சைட்டில் போனோன்னா ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், ப்ரௌச்சர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன், கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரௌச்சர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா ரீட் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். மேலே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம். அதில் வந்து காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்புத்துறை இதில் வந்து எவ்வளோ எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஊதிய விகிதம் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, 18200, 52900 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கல்வித்தகுதி, அப்புறம் வயது வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிறப்பு ஒதுக்கீடு, தேர்வு முறைகள் எப்படியெல்லாம் வந்து தேர்வு முறைகள், எழுத்து தேர்வு, உடற்கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு என்னைக்கு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நேரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. உடற்கூறு அளத்தல், அப்புறம் உடல் தகுதி தேர்வு, உடற்திறன் போட்டிகள், அடுத்து வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இத்தேர்வுக்கான முக்கியமான நாட்கள், இணையவழி விண்ணப்பம் பதிவேற்றம் துவங்கும் நாள் வந்து இன்றைக்கி 26/9/2020, இணையவழி விண்ணப்பிக்கும் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வந்து 26/10/2020, எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் வந்து 13/12/2020. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்து படிக்கணும். அப்புறம் இந்த சைடு வந்து ப்ரௌச்சர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணாலும் பாருங்கள் அறிவுரைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இதில் வந்து இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள், இதில் உள்ளது எல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டு தான் வந்து ஒரு தடவை வந்து ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். எல்லாமே ரீட் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஊதிய விகிதம், கல்வித்தகுதி, வயது வரம்பு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிட்டு கீழே வந்து இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் மேலே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வருது யூசர் ஐடி பாஸ்வேர்டு. இப்போ வந்து உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து தெரியாது, ஸோ கீழே வாங்க நியூ யூசர் சைனப் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர் நவ் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நவ்
அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி தேவை, சரியா? அப்போ வந்து உங்களோட இமெயில் ஐடி இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்டு ஓடிபி அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் சென்டு ஓடிபி வந்து கொடுத்ததும் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த நீங்கள் ஒரு மெயில் ஐடி வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிங்க இல்லையா, அந்த மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும், பேஜ் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நேம் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி நேம் இருக்குது அதில் எப்படி இருக்கிறோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இனிஷியல் வந்துன்னா தலைப்பெழுத்து அது வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து க்ரியேட் பாஸ்வேர்டு, அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே போகணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு க்ரியேட் பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும்னா A2Z, அதாவது வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அப்புறம் ஸ்மால் லெட்டர், அப்புறம் வந்து நம்பர் 0 to 9 அதில் வந்து நம்பர் இருக்கணும். இதெல்லாம் வந்து சேர்த்து தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே பாருங்கள், கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு, அதாவது திரும்ப அதே பாஸ்வேர்டை வந்து கீழே வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த அதாவது வந்து ஒரு 15074 அந்த மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே வந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன், அதாவது யூ ஹாவ் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் யூசர் ஐடி, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு யூசர் ஐடி, இதை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம், இல்லை வந்து ஸ்க்ரீன் கேப் கூட எடுத்து கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த யூசர் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உள்ள, அதாவது ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள். இதில் வந்து அந்த யூசர் நேம் அப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் இதை கொடுத்து வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகலாம். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி எப்படி அப்ளை பண்ணணும், எத்தனை ஸ்டெப் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை வந்து 9 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து உங்களோட நேம் வந்து ஆல்ரெடி இருக்கும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அம்மா பேர், அப்பா பேர், உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி கேட்பாங்க, ஓடிபி கொடுத்து அதில் ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பாலினம், அப்புறம் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, மதம் கேட்டிருப்பாங்க, எந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அது வந்து உங்களோட படிப்பு சம்மந்தமான எல்லாமே வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அப்லோட் ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து 11 KB-லேருந்து 30 KB வரைக்கும் தான் இருக்கணும். அது அந்த மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொபைலையோ லேப்டாப்லேயோ வந்து வச்சுருந்தா நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து அப்லோட் சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது அப்புறம் வந்து கோட்டா ஸ்பெஷல் மார்க்ஸ், அதாவது நீங்கள் இந்த விளையாட்டில் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இது வாங்குறவங்க அந்த அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சேவ் கண்டினியூ கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு, உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது 10th மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண கேட்கும். ஒவ்வொன்றா தனித்தனியாக என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ எல்லாமே நீங்கள் தனித்தனியாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்மும் அதில் வந்து காமிக்கும். அதில் ஏதாவது எரர் இருந்தால் நீங்கள் வந்து திருத்துற மாதிரி எடிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த எடிட்டில் போய் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம்.
திரும்ப எடிட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபைனல் ப்ரிவியூ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அதாவது வந்து உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுனா 130 ரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் வந்து நெட் பேங்கிங் இது யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணணும். இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்து டிக்ளரேஷன் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். அதுக்கு பக்கத்தில் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு, அதாவது ஃபுல்லாக மேலே இருக்கிறது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து எல்லாமே வரும் பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா என்னென்ன வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும், எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வரும். அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோடனே எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், அப்புறம் அப்லோட் ஃபோட்டோ, அப்லோட் சிக்னேச்சர், கோட்டா ஸ்பெஷல் மார்க்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட், ப்ரிவ்யூ, ஃபைனல் ப்ரிவ்யூ, இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா உங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணி வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.